ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மசாலா டப்பா பிரணிவா. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கேசரியை பப்பாயா வச்சு கொஞ்சம் ஹெல்த்தியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இன்னைக்கு ஹாஃப் கப் அளவுக்கு ரொம்ப பழுத்த பப்பாயாவை ஸ்கின் பீல் பண்ணிட்டு ஹாஃப் கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். கூடவே கால் கப் அளவுக்கு காய்ச்ச அரைச்ச பால் சேர்த்து இதை நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கேசரியில் பப்பாயாவா அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க, பட் நம்ம பப்பாயா சேர்த்ததுக்கான அறிகுறியே இருக்காது. எப்பயும் சாப்பிட்ற கேசரி மாதிரியே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ கேசரி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பேனை ஹீட் பண்ணி அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இந்த நெய் சூடானதும் இது கூட கொஞ்சோண்டு முந்திரி பருப்பும் திராட்சையும் சேர்த்து நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி திராட்சை நல்லாவே வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதை நெய்யிலேருந்து ஸ்டெயின் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் இப்போ மீதி இருக்க நெய்யில் நம்ம அரை கப் அளவுக்கு ரவையை நல்லா ஒரு 1 மினிட்க்கு ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இது நான் அன்ரோஸ்டட் ரவா எடுக்கிறேன், 1 மினிட் ரோஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ரோஸ்டட் ரவாவே இருந்தாலும் நீங்கள் நெய்யில் 1 மினிட் வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். 1 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணதும் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த பப்பாயா பியூரியை சேர்த்து எல்லா ரவை கூடையும் ஒன்று சேர்கிற அளவுக்கு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பப்பாயா பியூரி சேர்த்துட்டு நம்ம வேக வைக்கணும்னு கிடையாது, நம்ம ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டாவே போதும். இப்போ இது கூட நான் 1/2 கப் அளவுக்கு ரவைக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அதாவது 2.5 மடங்கு அளவுக்கு தண்ணி எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். எப்பயுமே நம்ம கேசரிக்கு 3 மடங்கு தண்ணி சேர்ப்போம், பட் இன்னைக்கு நான் பப்பாயா பியூரி சேர்த்ததுனால நான் 2.5 மடங்கு அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். எந்த கட்டியுமே இல்லாமல் நல்லா கரைச்சதுக்கப்புறமா ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆரஞ்சு ஃபுட் கலர் எடுத்து நம்ம தண்ணியில் டைல்யூட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஃபுட் கலர் வேண்டாம், அதுவே கலராக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஒமிட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுட் கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு, இப்போ எந்த லம்ஸுமே இல்லை. இந்த டைமில் இது கூட 1/4 கப் அளவுக்கு சுகர் நான் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு ரவைக்கு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வேணுமா கூடவோ குறையவோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அடுத்த ஸ்டெப் பார்க்கறதுக்கு முன்னாடி இது என்னோட சின்ன ரெக்வெஸ்ட். இதுதான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்போ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும், அண்ட் உங்களுக்கும் அப் டு டேட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த டைமில் நான் இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூளுக்கு பதிலாக நீங்கள் 2 ஏலக்காவை தட்டி போட்டிங்கன்னாவே இது கரெக்டாக இருக்கும். இப்போ சர்க்கரையும் ஏலக்காவும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணலாம். அப்போ தான் நம்மளுக்கு கேசரி நல்லா ஒரு சில்கியான டெக்ஸ்சரில் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஏலக்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. இந்த டைமில் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம ரவை வறுக்கும் போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துருக்கோம், இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். இதுவே போதுமானது. அண்ட் இதை ஒரு 3 மினிட்ஸ் நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணலாம். அண்ட் இதை அடிக்கடி கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும், இல்லாட்டி நம்மளுக்கு அடி பிடிச்சிடும். இன்றைக்கி நம்ம பப்பாயா சேர்த்து சூப்பராக கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம். இதே மாதிரி நீங்கள் பைனாப்பிள் சேர்த்து செய்யலாம், ஆப்பிள் சேர்த்து செய்யலாம், மாம்பழம் சேர்த்து செய்யலாம், சப்போட்டா பழம் கூட சேர்த்து செய்யலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆக போகுது. அண்ட் நம்மளுக்கு லைட்டாக கொதிச்சு வந்து நல்லா திக்காக சில்கியாக இருக்குது. இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை இது கூட சேர்ந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் வரைக்கும் மட்டும் குக் பண்ணலாம். 1 நிமிஷம் குக் பண்ணால் நம்மளோட சூப்பரான பப்பாயா கேசரி வாயில் வச்சோன்னா கரையிற மாதிரி சூப்பராக ரெடியாயிருக்கு. ஸோ இதுதான் வந்து கேசரிக்கான கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு அது ஆற ஆற ஒரு சூப்பர் சில்கியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான பப்பாயா கேசரி 10-15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இனிமே நம்மளுக்கு ஏதாவது ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருந்ததுன்னா டக்குன்னு வீட்லேயே ஒரு ஸ்வீட் செஞ்சு சாப்பிடலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்ஸை சொல்லுங்கள். அண்ட் இதுதான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்போ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் அண்ட் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும், அண்ட் உங்களுக்கும் அப் டு டேட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க.
இதோட நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் திஸ் இஸ் டாடா பை பை ஃப்ரம் பிரியதர்ஷினி அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.